ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்பிரா. இன்னைக்கு நம்ம வந்து இந்த 8 2017 அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1988 வந்து பில் அப்படின்ற பையன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அந்த பையன் வந்து அவனோட தம்பி ஒரு 6-7 வயசாக இருக்கும். அந்த பையனுக்கு வந்து ஒரு பேப்பரில் ஒரு கப்பல் மை ஒன்று செஞ்சு தரான். நம்மளாம் அந்த சின்ன வயசில் பேப்பரில் கப்பலில் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி கப்பலை வந்து செஞ்சு தரான். அந்த கப்பலை எடுத்துகிட்டே வந்து மலை, செம்ம மலை, ஒரு கோயில் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. வந்து நம்ம அந்த சென்னையில் 2016 வந்தது இல்லையா, வரதா போயில் அந்த மாதிரி இருக்குது. ரோட்டில் யாருமே கிடையாது. இவன் வந்து என்ன பண்ணுறான், பகல் தான் அந்த கப்பலை வந்து இவன் அப்படியே விட்டுகிட்டே வரான் பாருங்களா. இவன் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டே வரான். அந்த கப்பல் வந்து ஒரு ஃபாரின்லாம் சாக்கடை இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் விழுந்துருது. இந்த அந்த பந்துக்குள்ளே போய் விழுந்துருது. இவன் எடுக்க போகிறான் பாருங்களா, அதை போயிட்டு கீழே விழுந்துறான். ஃபஸ்ட்டு கீழே விழுந்து போய் எடுக்கிறதுக்கு போகிறான். அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னு பார்க்குறான். எடுக்க முடியாது தெரியும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்க்குறான். சடனாக ஒரு உருவமே ஒன்று வருது. உருவம் பார்க்குறதுக்கு க்ளவுன் மாதிரி இருக்குது. அந்த அவன் வந்து அப்படியே பேசிகிட்டே இருக்கு பாருங்களேன், நல்லா ஃபஸ்ட்டு வந்து நல்லா பேசுது, ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி. க்ளவுன்லாம் எப்படி என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது இருக்கும், அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாமல் பேசிகிட்டே இருக்குது. இவனை வந்து கிளம்புறான், நான் வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறான். கப்பல்லாம் போனால் அண்ணா வந்து உன்னை தொலைச்சி எடுத்துருவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு க்ளவுன் வந்து சொல்லுது. சரி, இந்த கப்பலை வந்து நான் எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன் பாருங்களேன். கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடனாக பெருசாக பல், இந்த பையன் கையை உள்ளே நீட்டுறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பல் வந்து அதை அப்படியே கையை கடிச்சிருது. அப்படியே அவனோட கையை வந்து துண்டை எடுத்து கூட ஓப்பனிங் சீன் போடுறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த பையன் வந்து மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த பையனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது யாருமே தெரியாது. இந்த பையன் ஒரு மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. இவங்க அண்ணன் பில் இருக்காங்களே, அவனுக்கு வந்து என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து அந்த வேஸ்ட் லேண்ட் அங்கே பெர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அங்கே ஒரு வேலை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போயிட்டு, இவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிச்சி அப்படின்னு இன்னொரு 2-3 பேர் அவங்க கூட போயிட்டு அதை போய் பார்க்குறான் பாருங்களேன். அப்போ வந்து எதுவுமே இதுவாகலை. இந்த இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேங் வார் வருது. ஒரு பசங்க ஒரு 2-3 புள்ளி மாதிரி ஒரு பசங்க வராங்க. அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை வந்து எப்போ பார்த்தாலும் இது பண்ணிகிட்டே இருக்குது, டீஸ் பண்ணுது. ஒரு முறை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பசங்க இவங்களை வந்து விரட்டிட்டு வரும்போது அந்த 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 க்ளவுன்னால இந்த பசங்க வந்து 2 பேர் இறந்துடுறாங்க. இந்த குரூப்பில் வந்து 3 பேரில் 2 பேர் இறந்துடுறாங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் இவங்களுக்கு வந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. பேவர்லி அப்படின்ற ஒரு பொண்ணு இவங்க கூட சேர்ந்து ஜாயின் பண்ணுறாங்க. அப்புறம் நடக்கிற இன்சிடென்ட் எல்லாமே இவங்களை வந்து பயமுறுத்துற மாதிரி இருக்குது. சரி, இதுக்கு நடுவில் என்ன ஆச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு வந்து தெரிய வருது, இட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து இவங்களை வந்து பயமுறுத்திட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து லூசர்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து இவங்க வந்து அந்த இட்டை பற்றி மேற்கொண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இவங்களுக்கு வந்து ஒரு ஷாக்கிங்காக ஒரு விஷயம் தெரிய வருது. இது வந்து பல செஞ்சுரிஸாக அது வந்து நடந்துட்டுருக்குது. ஒரு ஒரு 27 இயர்ஸ்க்கு அப்புறமும் அந்த பெண்ணி வயசுன்ற அந்த இது வரும் அப்படின்றது இவங்களுக்கு வந்து தெரிய வருது. சின்ன பசங்களை மட்டும்தான் அது வந்து சாப்பிடும் அப்படின்றது தெரிய வருது. அதுவும் எந்த மாதிரி ஃபஸ்ட்டு பயமுறுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து எது எதனால அவங்க வந்து பயப்படுறாங்களோ அதை வச்சே இவங்களை வந்து பயமுறுத்துது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு பெயிண்டிங் இருக்குது, ஒரு விகாரமாக இருக்கும் அந்த பெயிண்டிங்கை ஒரு ஒரு பையன் வீட்டில், பெயிண்டிங்கில் இருக்கிற உருவம் பேய் மாதிரி வந்து நம்மளை வந்து அந்த சீன் செம்ம பயமாக இருக்கும். படத்துலேயே உண்மையிலே பயங்கரமான சீன் அப்படின்னு எதுன்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் இதை தான் கண்டிப்பாக சொல்வேன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு ஒரு தலை இல்லாத ஒரு ஒரு உருவம் வந்து இன்னொரு ஒரு குண்டு பையனை வந்து விரட்டிகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கதை வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் இவங்க வந்து கண்டுபிடிச்சாங்களா, என்ன ஆச்சு, இந்த அப்படின்ற அந்த பெண்ணி வயசுன்னு அதை பேயிட்டு வந்து தப்பிச்சாங்களா அப்படின்றதான் மீதி கதை. உண்மையிலே ஒரு எக்ஸலண்ட்டான படம், நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம்.